இந்த வீடியோ பார்க்கணுன்னு ஆர்வமாக வந்திருக்க எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கும் நல்ல நல்ல கண்டென்ட்டோடு தான் வீடியோ பண்ணியிருக்கேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குமான்னு தெரியாது, ஆனால் ஜாலியாக இருக்கும். கடைசி வரைக்கும் நீங்கள் சிரிச்சிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி தான் நான் வீடியோ பண்ணியிருக்கேன். சரி, வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கோனை மட்டும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை யாரை வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம், யாரை வச்சு பிள்ளையார் சொல்லி போடலாம் அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது ஐஸ்வர்யா மேனன் பற்றி ஒரு நியூஸ் வந்தது. அது என்ன நியூஸ் அப்படின்னு நான் சொல்கிறதுக்கு முன்னாடி இதை நான் சொல்ல விரும்புகிறேன். அவங்க இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போட்டு காம்படிஷன் கொடுக்கறதுல அவங்களும் ஒருத்தவங்க. பயங்கரமாக போஸ்டெல்லாம் போடுவாங்க, மீம் கண்டென்ட்டுக்கு பயங்கரமாக கண்டென்ட் தருவாங்க. அப்படிப்பட்ட அவங்க அவங்களோட நாய்க்குட்டிக்கும் ஒரு அக்கௌண்ட் வச்சுருக்காங்கன்னு எனக்கு தெரிய வந்தது. இதனால் நான் என்ன பண்ணேன், அவங்க அக்கௌண்ட்டையும் செக் பண்ணிவிட்டு அவங்க நாய்க்குட்டி அக்கௌண்ட்டையும் செக் பண்ணேன். பார்த்தா அந்த நாய்க்குட்டிக்கு 4000 ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அந்த நாய்க்குட்டிக்கே இவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்களே, அப்போ என் அக்கௌண்ட்டுக்கும் ஃபாலோவர்ஸ் கண்டிப்பாக வருவாங்கன்னு நம்பி கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் லிங்க்கையும் கொடுத்துருக்கேன், ஃபாலோ பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு என்னதை ஃபாலோ பண்ணிவிட்டு அப்புறம் நான் சொன்னதை நீங்கள் நம்பலைன்னா ஐஸ்வர்யா மேனன் அக்கௌண்ட்டையும் பாருங்கள். அவங்க காஃபி மேனன் அவங்க நாய்க்குட்டி அக்கௌண்ட்டையும் போட்டிருப்பாங்க, அதையும் பாருங்கள். எதுக்குடா இந்த மானங்கட்ட பொழப்பு? இப்போ நியூஸ் என்னன்னு சொல்லிடுறேன். அவங்க சொல்லியிருக்காங்க, பப்ஜி நான் விளாண்டதே இல்லை, பப்ஜி எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஐஸ்வர்யா மேனனோட ஃபேன்ஸ் யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க, நீங்கள் பப்ஜியோ பேன் பண்ணதுக்கு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஃபீல் பண்ணாதீங்க. ஏன்னா ஐஸ்வர்யா மேனனுக்கே பப்ஜி பிடிக்காதான். பப்ஜி கேமை நேற்று தான் பேன் பண்ணியிருக்காங்க. சரி, இன்னைக்கு ட்விட்டரில் ஆக்டர் அக்ஷய்குமார் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, புதுசாக ஃபவுஜி அப்படிங்கிற ஒரு ஆப்பை அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. இது ஃபுல் அண்ட் ஃபுல் மேட் இன் இந்தியா தான், இதை நீங்கள் கண்டிப்பாக விளாட்லாம் அப்படின்ற மாதிரி அவரோட ட்விட்டர் பக்கத்தில் சொல்லியிருந்திருக்காரு. பப்ஜி போனால் என்ன, ஃபவுஜி இருக்குது, ஆனால் எதுவுமே அடிக்ஷன் ஆகாத வரைக்கும் நமக்கு சேஃப் தான், சேஃபாக விளையாடுங்க. அடுத்து நான் ஒரு பயங்கரமான நியூஸ் சொல்ல போகிறேன். அது கேட்டிங்கன்னா அப்படியே நீங்கள் ஷாக் ஆகிடுவீங்க. அது என்ன நியூஸ்னா, அரண்மனை 3 வரப்போகுது. அரண்மனை 3 ஃபைனல் ஸ்டேஜில் இருக்குது, கம்ப்ளீட் ஆக போகுது அப்படின்னு சொல்லி சுந்தர்சி சொல்லியிருக்காரு. அரண்மனை 1, 2 ரெண்டும் பார்த்துட்டே நான் நைட்லாம் தூங்காமல் எவ்வளோ பயந்துருப்பேன் தெரியுமா, இப்போ அரண்மனை 3 எப்படி இருக்கும் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது, பார்ப்போம். அரண்மனை 3ல ஹீரோ ஹீரோயின் யாராக இருப்பாங்கன்னு தானே யோசிச்சுட்ருக்கீங்க. நானே சொல்லிடுறேன், ஹீரோ யாருன்னா ஆர்யா, ஹீரோயின் யாருன்னா சுந்தர்சி. படத்தில் எப்போவுமே ஹீரோயின்ஸ்லாம் மாஸாக இருக்காங்களோ இல்லையோ அப்படியே ஜாஸாக இருப்பாங்க, கரெக்டாக. யார் யாருன்னா ராஷி, கண்ணா, அப்புறம் ஆண்ட்ரியா, இன்னொருத்தவங்க யாருன்னா பிக் பாஸ் ஃபேம் சாக்ஷி, இதில் நடிக்க போகிறாங்களாம். இந்த 3 ஹீரோயின் இந்த படத்தில் நடிக்க போகிறாங்க. எல்லாம் அரண்மனை 3 பக்க ரெடியாக இருங்க, சாரி ஹீரோயின்ஸை பார்க்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பர் ஹீரோ பற்றி. சூப்பர் ஹீரோவா யாரது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆந்திர பிரதேஷோடைய சீஃப் மினிஸ்டர் ஜெகன் மோகன் ரெட்டி. இவருடைய திட்டம், இவருடைய ஸ்கீம்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பக்காவாக சூப்பராக இருக்கும். ஸோ நேற்று ஒரு விஷயம் வந்து இவர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. என்ன அப்படின்னா, இந்த ஆன்லைன் கேம்ஸ்லாம் இருக்கு இல்லையா, ரம்மி, சூதாட்டம், போக்கர், இந்த கேம்ஸ் எல்லாம் வந்து நாங்கள் பேன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. இது எதனால் அப்படின்னா, அவங்களுடைய ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாரையும் தப்பான வழியில் கூட்டிகிட்டு போயிடும், அதனால இதெல்லாம் நாங்கள் பேன் பண்ணுறோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. சூப்பரில். கடைசியாக ஒரு குட்டி இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம். இது என்னென்னா, மனிதர்களை போலவே விலங்குகளுக்கும் உடம்பு சரியில்லாமல் போகுமா, காய்ச்சல் அடிக்குமா, சளி பிடிக்குமான்னு கேட்டால் ஆமாம். இந்த செடி கொடி இதெல்லாம் சாப்பிடணும் இல்லையா, இந்த விலங்குகள்லாம் எப்படி தன் உடம்பு காய்ச்சலை சரி பண்ணிக்கும் அப்படின்னா, சாப்பிடும்போது மூலிகை இலைகளையும் சேர்த்து சாப்பிட்டு தன்னுடைய உடல்நிலையை சரிப்படுத்திக்குமா. இதுவே பாம்பு, தேள், இந்த மாதிரி ஊர்வன இருக்கு பார்த்தீங்களா, ரெப்டைல்ஸ், இதுக்கு இயற்கையாகவே தன்னுடைய உடம்புல காலத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னுடைய உடம்புடைய டெம்பரேச்சர் எல்லாத்தையும் மாற்றிக்குமா. இதனால அதுங்களுக்கு காய்ச்சல் வந்தாலும் படிப்படியாக அது மாற்றிக்குமா. அடுத்து நம்ம பார்க்க போகிறது மீன்கள். மீன்களுக்கும் காய்ச்சல் வருமா, ஆனால் அது என்ன பண்ணும்னா, தன்னுடைய உடல் வெப்பமாக இன்னும் வெப்பமாக இருக்க இடத்த தேடி போய் தன்னுடைய காய்ச்சலை சரிப்படுத்திக்குமா. கடைசியாக நம்ம பார்க்க போகிறது நாய். இந்த செடி கொடிகள்லாம் சாப்பிடாத உயிரினங்கள், இந்த உயிரினங்களுக்கு காய்ச்சல் வந்தது, நாய்கள், சிங்கம், புலி இதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா, ரெஸ்ட் எடுத்தே தன்னுடைய காய்ச்சல் எல்லாத்தையும் சரி பண்ணிக்குமா. இந்த விலங்குகளில் காய்ச்சல் ஏற்படுத்தக்கூடியது வைரஸ் கிருமி அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இது பயப்படுற அளவுக்கு ரொம்ப பெரிய வைரஸ்லாம் கிடையாது, நார்மலாக நமக்கு வர ஃபீவர் மாதிரி தான், இந்த விலங்குகளுக்கும் நார்மலான ஃபீவர்லாம் வந்துட்டு போகும். இந்த வீடியோவை முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு பழமொழி சொல்லிக்கிறேன். இந்த பழமொழிக்கு உங்களுக்கு மீனிங் தெரிஞ்சது அப்படின்னா கீழே நீங்கள் தாராளமாக கமெண்ட் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்ச மீனிங்காக நான் சொல்லிடுறேன், மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு.
வேர் தெர் இஸ் அ வில் தெர் இஸ் அ வே. இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, எல்லாத்துக்கும் நம்ம மனநிலை தான் காரணம். நம்மளுடைய மனதை நம்ம ரொம்ப பாசிட்டிவாக நல்ல எண்ணங்களோடு வச்சுருந்தோம் அப்படின்னா நம்ம லைஃப் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்கும் அது ஒரு விதமான பாசிட்டிவ் வைப்ரேஷனை கொடுக்கும், அவங்களையும் சந்தோஷமாக வச்சுக்கும். ஸோ இதை எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்த கஷ்டம் வந்தாலும் உங்களுடைய பாசிட்டிவ் வைப்ரேஷன் மட்டும் விட்டு கொடுத்துடாதீங்க. அப்படியே அதுக்கு முன்னாடி இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துருந்தில்ல, அதையும் மறந்துடாதீங்க. போய் இன்ஸ்டாகிராமில் ஒரு ஃபாலோ மட்டும் கொடுத்துருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.